Hi friends, in this video, you can see the Scotch Yoke Mechanism how to create Fusion 360 software. Come friends, video us go. In the Scotch Yoke Mechanism, there are 3 parts. One base, one sliding pair, and one crank. The crank will rotate. The rotated motion, the sliding pair slot and the extrusion will உங்களுக்கு இந்த இடத்துல டிரான்ஸ்லேட்டர் மோஷனா கன்வெர்ட் ஆகும். இந்த மெக்கானிசம் தான் நாம இந்த வீடியோல கிரியேட் பண்ண போறோம். இத கிரியேட் பண்றதுக்கு தேவையான இந்த PDF-ஐ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். போய் டவுன்லோட் பண்ணீங்க. இதுல அந்த மூணு பார்ட்டுக்கான டைமென்ஷன் எல்லாமே டீடைல்ஸ்ல இருக்கும். இத பார்த்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் Fusion 360 சாஃப்ட்வேர்ல போயிங்க. போயிட்டு இப்ப நியூ டிசைன் கிரியேட் பண்ண போறோம். மேல இருக்க ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணியும் நீங்க நியூ டிசைன் கொடுத்துக்கலாம் இல்லனா லெஃப்ட் சைடுல ஃபைல் செக்ஷன் போய் நியூ டிசைன் கொடுத்துக்கலாம் கொடுத்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வொர்க் ஸ்பேஸ் ஓபன் ஆயிடும் Fusion 360 பொறுத்தவரைக்கும் நம்ம அசெம்பிளி கிரியேட் பண்ணனும்னா ஒரு காம்போனெண்டா இருக்கும் அதுக்காக நியூ காம்போனெண்ட் கொடுத்துக்கிறேன் அசெம்பிள் செக்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு வர்ற பாப் அப் மெனுல நேம்ல கிராங்க் னு கொடுத்துங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிராங்க் கிரியேட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்தனே உங்களுக்கு Main structure mari substructure on open a crank na ipo namba sketch one create panna porom create sketch icon click panninga right plane click panninga click panni nama ipo vare pora crank vandu round shape irundala circle icon click panninga illana keyboard letter shortcut c adichalum circle icon open aagum command circle sketch la enga vena or circle varainga right click pannunga extend pannunga inga diagram la pathina theriyum outer diameter வந்து 80 mm ஆல 80 mm கிளிக் கொடுத்துக்கிறேன் 80 mm கொடுத்து கிளிக் கொடுங்க இல்ல enter அடிங்க enter அடிச்சிட்டு finish sketch கொடுங்க finish sketch கொடுத்த உடனே இப்போ நாம இத extrude பண்ண போறோம் ஒரு பாடி ஆக போறோம் extrude icon கிளிக் பண்ணிக்கலாம் இல்லனா keyboard letter e அடிச்சாலும் உங்களுக்கு extrude open ஆகும் profile கிளிக் பண்ணீங்க கிளிக் பண்ணி distance க்கு 10 mm கொடுத்துங்க Operation new body என புதுசா கிரியேட் பண்றோம் ஓகே கொடுத்துங்க நெக்ஸ்ட் கிரியேட் பண்ற எல்லா காம்போனெண்டும் எது எது தெரியணும்ன்றதுக்காக காம்போனெண்ட் கலர் சைக்கிள ஆன் பண்ணிக்கிறேன் அகைன் இந்த மூவபிள் இதுக்காக நாம இப்ப கிரியேட் பண்ண போறோம் கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துங்க இந்த ஃபேஸை கிளிக் பண்ணீங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப அகைன் நாம ஒரு சர்க்கிள் வரைய போறோம் சர்க்கிள் ஐகான் கிளிக் பண்ணீங்க இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த சர்க்கிள் வரீங்க இது 10 mm நமக்கு தெரியும் இப்போ இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளோட சென்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து டயகிராம்ல இருக்கு 28 mm அந்த 28 mm கொடுத்துங்க கொடுத்துட்டு இந்த சர்க்கிளும் ஆக நம்ம ஏற்கனவே வந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் ஹாரிசான்டலா ஃபிக்ஸ் ஆயிருக்கணும் அத கொடுத்துங்க ஃபிக்ஸ் ஆனனே கன்ஸ்ட்ரைன்ட் ஆயிடுச்சு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க கொடுத்துட்டு இப்போ அகைன் நாம எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம் எக்ஸ்ட்ரூட் ஐகான் கிளிக் பண்ணீங்க நாம இப்போ வரைஞ்ச சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் 10 mm கொடுங்க ஆபரேஷன் ஜாயின் கொடுங்க அப்பதான் ஜாயின்ட் ஆகும் ஓகே கொடுங்க இப்போ நம்ம ஸ்லைடபிள் ஜாயின்லாம் வந்துச்சு இப்போ நம்ம பேஸ் கூட இது கப்பல் ஆகணும்ல அதுக்காக பின்னாடி ஷாஃப்ட் செக்ஷன் வரைய போறோம் இதுல ரொட்டேட் பண்ணீங்க பின்னாடி கிளிக் பண்ணீங்க நியூ ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போ அகைன் சர்க்கிள் ஐகான் கிளிக் பண்ணுங்க இந்த தாட்டி சென்டர் பாயிண்ட்டுக்கு அவுட்டர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு டைமென்ஷன் 20 mm கொடுங்க ஓகே கொடுத்துங்க ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அகைன் எக்ஸ்ட்ரூட் ஐகான் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி நம்ம வரைஞ்ச சர்க்கிளில் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் 10 mm கொடுத்துக்குங்க ஆப்ரேஷன் ஜாயின் ஓகே கொடுத்துங்க இப்போ நமக்கு கிராங்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லைடபிள் பேர் தான் வரைய போகிறோம் அடுத்த காம்போனெண்ட் நீங்கள் வரையிறதுக்கு இதை அன்ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த காம்போனெண்ட்டுக்கு போக முடியும் இப்போ நம்ம வரைய போகிறது ஸ்லைடபிள் பேர் அதுக்காக மெயின் அசம்பிளியில் போய் ஆக்டிவேட் அங்கே ஒரு புள்ளி இருக்கும் அதை கொடுத்துட்டு இப்போ அகைன் நியூ காம்போனெண்ட் ஐகான் கிளிக் பண்ணி ஸ்லைடிங் பேர் பேர் என்ன வேணுமோ கொடுத்துங்க நான் ஸ்லைடுன்னு கொடுக்குறேன் ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்துட்டு அகைன் இப்போ நம்ம ஸ்கெட்ச் வரையணும் நியூ ஸ்கெட்ச் ஐகான் கிளிக் பண்ணிங்க இப்போ பிளேனுக்கு நம்ம அந்த கிராங்கோட அவுட்டர் பார்ட்டை கொடுத்துக்கோங்க அவுட்டர் ஸ்பேஸை இப்போ நம்ம இங்கே வரைய போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் ஸ்லாட்னா ஒன்றும் இல்லை ரெண்டு செமி சர்க்கிள் நடுவில் ரெண்டு லைன் ஜாயின்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா அதை நாம் வரைய போகிறோம் ஸ்லாட்டோட ரேடியஸ் வந்து 5 mm
distance வந்து 56 create இது வரையிறதுக்கு create section போங்க slot click பண்ணுங்க center point slot click பண்ணுங்க first outer center கொடுங்க next வரைஞ்ச center கொடுத்துட்டு dimension 10 in கொடுங்க okay கொடுங்க next இதே மாதிரி நமக்கு outer இன்னொரு slot வரணும் திருப்பி வரணும் அவசியம் இல்ல just offset கொடுங்க கொடுத்துட்டு chain selection ஆன் பண்ணிட்டு இப்ப வரைஞ்ச ஸ்லாட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இன்னொரு ஸ்லாட் ஒன்னு அவுட்டர்ல வரைய காட்டும் 3 mm கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க நெக்ஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்ப நாம இத எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம் எக்ஸ்ட்ரூட் ஐகான் கிளிக் பண்ணீங்க கிளிக் பண்ணி இப்ப நாம வரைஞ்ச அந்த ஸ்லாட் அவுட்டர் போஷன் மட்டும் 10 mm க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க ஆபரேஷன் நியூ பாடி ஓகே கொடுத்துங்க இப்ப நமக்கு ஸ்லைட் ஆவர பேர் ரெடி ஆயிடுச்சு ஆனா பேஸ் கூட ஸ்லைட் ஆவர ஷாஃப்ட் இல்ல ஷாஃப்ட் வரையிறதுக்கு இந்த ஸ்லாட்டோட ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைட் ஏதாச்சும் ஒரு ஃபேஸை கிளிக் பண்ணி அங்கே ஒரு சர்க்கிள் வரையிறோம் 10 mm சென்டராக நான் இங்கே லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன் லெஃப்ட் சைடு ஃபேஸை கிளிக் பண்ணி நியூ ஸ்கெட்ச் கொடுத்துக்குங்க இப்போ சர்க்கிள் தான் வரைய போகிறோம் சர்க்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து நீங்கள் வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும் சர்க்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓரளவுக்கு சென்டரில் இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த ஃபேஸ்க்கும் அந்த ஃபேஸ் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க 10 mm கொடுங்க கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க நம்ம வரைஞ்ச இப்போ அந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணி 100 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க ஆப்ரேஷன் ஜாயின் கொடுத்துங்க ஓகே கொடுத்துங்க அகைன் நம்ம திருப்பி இதை ரிப்பீட் பண்ணணுன்றதுக்காக ஏன் திருப்பி வரையணும் நம்ம மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணால் அப்படியே இது பண்ணிக்கலாம் கிரியேட் செக்ஷனில் மிரர் கமாண்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி டைப்பில் ஃபியூச்சர்னு மாற்றிட்டு நம்ம இப்போ வரைஞ்ச அந்த ஷாஃப்டையும் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கீழே போய் டைம் லைன்லையும் எக்ஸ்ட்ரூட கிளிக் பண்ணிக்கலாம் மிரர் பிளேனுக்கு நீங்கள் சென்டர் பிளேன் கிளிக் பண்ணிங்க இசட் ஆக்சிஸை இப்போ மிரர் ஆகிடும் ஓகே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்லைடிங் பேர் கிரியேட் ஆகிடாச்சு கிராங்க் கிரியேட் ஆகிடுச்சு அகைன் மெயின் அசம்பிளியை ஆக்டிவேட் பண்ணிங்க இப்போ நாம் பேஸ் தான் வரைப்போம் பேஸ் ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளில் ரெண்டு இடத்துல ஸ்லைடிங் பேர் போயிட்டு வரதுக்காக இது பண்ண போகிறோம் அப்புறம் கிராங்க் உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு ரவுண்ட் வரைப்போம் நியூ காமௌண்ட் கிளிக் பண்ணிங்க நேம் பேஸுன்னு கொடுத்துக்குங்க ஓகே கொடுத்துங்க நெக்ஸ்ட் நியூ ஸ்கெட்ச் கொடுத்துங்க இந்த தாட்டி ரைட் பிளேனு மட்டும் கொடுங்க ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்துங்க ரெக்டாங்கிளை நம்ம சிமெட்ரிக்கலாக ஆக்க லைன் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்ட் லெட்டர் ஷார்ட்கட் எக்ஸ் அடிச்சாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும் இல்லைனா ரைட் சைடில் இருக்க கண்ட்ரோல் பேனல்லையும் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஒரு லைன் மட்டும் வெர்டிகலாக வரைஞ்சிங்க இப்போ ரெக்டாங்கிள் கொடுங்க ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு சாதாரண ஒரு ரெக்டாங்கிள் இந்த பாயிண்டில் அந்த பாயிண்ட் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துங்க டைமென்ஷன் 245 120 கொடுத்துங்க ஓகே கொடுத்துங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம இது சிமெண்ட்டுக்கெலாம் இருக்கணும் ஆக்சிஸ்க்கு அதுக்காக கன்ஸ்ட்ரெயினில் சிமெண்ட்ரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ரெண்டு சைடை கொடுத்துட்டு நம்ம சென்டராக வரைஞ்ச அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ நாம் இது கரெக்டாக ஆர்ஜினில் இருக்கணுன்றதுக்காக ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம் ரெக்டாங்கிளோட பேஸ் ஒரு பாயிண்ட்டையும் ஆர்ஜினையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும் இப்போ நம்ம வரைய பொறுத்து அந்த சென்டர் ஹோல் 20 mm ஃபஸ்ட்டு அதுக்கு சர்க்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணி சர்க்கிள் ஃபஸ்ட்டு 20 mm வரைஞ்சிங்க வரைஞ்சிட்டு இப்போ ஒரு லைன் அங்கேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து கிளிக் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ணிங்க இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைங்க ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஏன்னா நமக்கு ரெண்டு ரெக்டாங்கிள் தான் இந்த சைட்லேருந்து பார்த்தோம் ஓகேங்களா அதை தான் நம்ம கியூபாய்டாக மாற்றிடலாம் ரெக்டாங்கிளை ஒரு ஓரளவுக்கு அப்படியே போட்டு 10x30 கொடுத்துங்க 10 mm 30 mm வித்து கொடுத்துங்க ஓகே கொடுத்துட்டு இப்போ அகைன் சிமெண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளோட டாப் அண்டு பாட்டம் ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு சென்டரில் வரைஞ்ச லைனை கொடுத்தீங்கன்னா சிமெண்ட்ரி ஆகிடும் இப்போ அகைன் இது நம்ம மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம மிரர் பண்ண போகிறோம் அந்த சைடு மேலேயே இருக்கவங்களுக்கு மிரர் கமாண்ட் இல்லை க்ரியேட்டில் போய் மிரர் கமாண்ட் கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிங்க சென்டர் மிரர் லைனுக்கு சென்ட்ரல் லைன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் நடுவில் இருக்க டைமென்ஷன் 100 mm டைமென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க இல்லைனா கீபோர்ட் லெட்டர் ஷார்ட்கட் டி ரெண்டு ரெக்டாங்கிள் சென்டருக்கு கொடுத்துட்டு 100 mm கொடுத்துருங்க
Next, இப்ப நாம ரெக்டாங்கிளோட பேஸோட டாப்புக்கும் இதுக்கும் 25 mm கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்கிளையும் சின்ன ரெக்டாங்கிளையும் கொடுத்துட்டு 25 mm கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. சர்க்கிளை தவிர மீதி இருக்கிற மூணு ஃபேஸையும் கிளிக் பண்ணிங்க. நெகட்டிவ் டைரக்ஷனில் 10 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஆப்ரேஷன் நியூ பாடி கொடுத்துங்க. ஓகே கொடுத்துங்க. அகைன் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். காம்போட் உள்ளே போய் ஸ்கெட்ச் அன்வியூ கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 mm கொடுத்துக்கிறாங்க டயக்ராமில். 25 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் ஜாயின் கொடுங்க. ஓகே கொடுங்க. இப்போ இதில் ஸ்லைடிங் பவர் போயிட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ஹோல் போடணும். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 10 mm ஒரு ஹோல் போடணும்னு காட்டிருக்காங்க. அந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்க. நியூ ஸ்கெட்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி சர்க்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. 10 mm ஒரு சர்க்கிள் வரைங்க. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி சர்க்கிளுக்கும் இந்த ரைட் சைடில் இருக்கிற எட்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டைமென்ஷன் 10 mm கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்குங்க. எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நம்ம வரைஞ்ச அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி நெகட்டிவ் டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போங்க. ஆப்ரேஷன் கட் கொடுத்துங்க. பாடி வந்து நம்மளுக்கு பேஸ் தான் கட் ஆகணும். ஓகே கொடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா பார்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் அசம்பிளியை ஆக்டிவேட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் எல்லா பார்ட்ஸும் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. இனிமேல் மூவ் ஆகக்கூடாது. இந்த எல்லா பார்ட்ஸையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராங்க்கும் பேஸும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி மோஷனில் தான் இருக்குது. இப்போ கிராங்கையும் பேஸையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு அசம்பிள் செக்ஷனில் ஜாயின்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேட்குற ஸ்னாப்புக்கு வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட கிராங்கோட பின்னாடி ஷாஃப்ட்டுக்கு வரைஞ்ச ஸ்னாப் பாயிண்ட்டு சர்க்கிளையும் நெக்ஸ்ட்டு பேஸில் பின்னாடி ஹோல் பண்ண பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மோஷன் செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் டைப்புக்கு ரெவல்யூட்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு கிராங்க்கு எப்படி ரொட்டேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் ஜாயிண்டு. ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் பேருக்கும் பேஸுக்கும் ஜாயின் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜாயின் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இப்போ ஸ்லைடிங் பேரில் ஷாஃப்ட் வரைஞ்சோம்ல, அதில் சென்டரில் எங்கே வேணால் ஸ்னாப் பாயிண்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஸில் அந்த ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்ல, அதில் இருக்க ஹோலில் ஸ்னாப் பாயிண்ட்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு மோஷன் செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டைப்புக்கு ஸ்லைடர் கொடுங்க. இப்படி தான் நம்ம ஜாயிண்ட் ஸ்லைட் ஆகும். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் நம்ம மூவ் ஆகுது, அதுக்காக ஏதாச்சும் ஒரு பார்ட்டை கிரவுண்ட் பண்ணணும். நான் பேஸை கிரவுண்ட் பண்ணுறேன். கிரவுண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கிராங்கை ரொட்டேட் பண்ணால் ஸ்லைடிங் பேர் மூவ் ஆகலை. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் அலைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு மாடிஃபிகேஷனில் அலைன்னு கொடுத்துட்டு ஸ்லாட்டில் இருக்கிற அந்த செமி சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரூஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைன் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டு கேப்சர் பொசிஷன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம முக்கியமான இது, இதை நம்ம ஒன்றாக மூவ் ஆகணும். அதுக்காக அசம்பிள் செக்ஷனில் எனேபிள் ஆல் காண்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இது ரன் ஆகுதான்னு பார்க்கணும்ல, அதுக்கு ஜாயின் செக்ஷனில் போய் ரெவல்யூட் ஜாயின் இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி அனிமேட் மாடல்னு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஸ்லைடிங் பேர் நல்லாவே ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்காட்ச் யார்ட் மெக்கானிசம் க்ரியேட் பண்ணியாச்சு, அதுவும் மோஷனோட. இந்த மெக்கானிசத்தோட 3D மாடலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபியூஷன் 360 யூஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மாதிரியான ஏதாச்சும் மெக்கானிசம்ஸ் அப்புறம் 3D மாடல்ஸ் அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டால் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோவும் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.